எஜுகேஷன்ன்றது ரைட் கம்யூனிகேஷன் தான். இப்போது அவங்க வேர்ட்ஸில் சொல்லியிருக்கிறத நம்ம மறுபடியும் நேரடியாக நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் அதிலிருந்து மேற்கொண்டும் சிந்திக்க முடியும். நம்ம வந்து அந்த கான்செப்டை மேற்கொண்டும் டெவலப் பண்ண முடியும், வேறு பல விதத்துலேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப அட்டன்டிவாக படிக்க போகிறோம். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்க சென்டென்ஸை, கண்டுபிடிச்ச உண்மைகளை, அது எப்படின்னு பார்க்கலாம். டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சென்டென்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஏ ரியாக்ஷன் ரியாக்டன்ட் தட் ரிமூவ்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் ரியாக்டன்ட் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அல்ல ஆர் ஆக்சிடென்ட்னு. இதை வந்து சாதாரணமாக சொல்லியிருக்க இந்த சென்டென்ஸை நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இதை வந்து சங்க் பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். பெரிய சென்டென்சஸ் சின்ன சின்ன இதுவாக பிரிக்க போகிறோம். தி ரியாக்டன்ட் தட் ரிமூவ்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் ரியாக்டன்ட் இதை வந்து ஒரு காலமில் இருக்குது. இன்னே கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மாதிரி எங்கே பிரிக்க முடியும்? ஒரு எலக்ட்ரான் இன்னும் அதை மெயினான அந்த எலிமெண்ட்லேருந்து எங்கே பிரிக்க முடியும்னா இது நடந்துக்கிட்டு இருக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு என்ன பேர்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அந்த மாதிரி பிரிக்கிற ஒரு பொருளுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு பேர், இல்லைன்னா ஆக்சிடென்ட்னு பேருன்னு சொல்லியிருக்காங்க. இதை விஷுவலாக எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். நிறைய ஃபிலாசபர்ஸ் பிக்சர் தியரி ஆஃப் லாங்குவேஜ்ன்றதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஒரு விஷுவலை பார்த்தோ இல்லை அவங்க நினச்சதையோ அவங்க வேர்டாக மாற்றிருக்காங்க, அந்த வேர்டையே நம்ம மறுபடியும் பிக்சராக மாற்றுறோம். இது எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்ருக்கிறது நம்ம காப்பர் எடுத்துகிட்ருக்கோம். காப்பர் அட்டாமிக் ஸ்டேட்டில், எலிமெண்ட் ஸ்டேட்டில் இருக்கப்போ 29 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதிலேருந்து 2 எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறப்போ அது ரெடியூஸ் ஆகுது, 2+ காப்பர் 2+ஆ. அதுக்கான ரியாக்ஷனை பார்க்கலாம். இங்கே வந்து காப்பர் எலிமெண்ட் ஸ்டேட்லேருந்து காப்பர் 2+ன்னு ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணமாக இருக்கிறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம், இல்லை ஆக்சிடென்ட்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸில் ஒருத்தர் சொல்லிட்டு போன விஷயத்தை நான் மறுபடியும் புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா அவர் வந்து அந்த சென்டென்ஸை சும்மா சொல்லலை, அவருக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு அந்த திங்க் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி யோசித்து அதை ஒரு அந்த நிகழ்ச்சியை சென்டென்ஸாக மாற்றி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சென்டென்ஸில் இருக்க வேர்ட்ஸை நான் மறுபடியும் அந்த நிகழ்ச்சிகளாக பார்க்குற அளவுக்கு கொண்டு போகிறப்போ எனக்கு வந்து அவர் என்ன புரிஞ்சிட்டாரோ அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்குது. அப்படி நான் புரிஞ்சுக்கிறப்போ அந்த விஷயத்தை 100% புரிஞ்சுக்கிறதுன்றதும் இல்லாமல் அதுக்கு மேற்கொண்டு அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறதுக்கான தாட்ஸும் எனக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுதான் எஜுகேஷனோட முக்கியமான கூறு. அது அடையிறப்ப தான் அந்த எஜுகேஷனில் ஸ்ட்ரெஸ்ன்றது இல்லாமல் இருக்கும். மற்றபடி அந்த புரிஞ்சிக்கிறது மட்டுமோ, இல்லை கொஞ்சம் புரிஞ்சிட்டு மார்க் வாங்கிறதுனால மட்டுமோ, இல்லை அதை ரிப்பீட் பண்ணி மெமரியிலேருந்து கொண்டு வர்றதுனால மட்டுமோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எஜுகேஷன் அமையாது. ஒரு விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்க விஷயத்தை அதை பல இடத்துல எனக்கு யூஸ் பண்ண தெரியணும், அதை மேற்கொண்டும் சிந்தித்து அதை முன்னுக்கு கொண்டு போக முடியணும் அந்த கான்செப்டை. அப்போ தான் வந்து அந்த எஜுகேஷன் வந்து எனக்கான சிறகை தரும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.